ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை ஹனி கிச்சன். இன்னைக்கு நம்ம கீழக்கரை ஹனி கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான சின்ன வெங்காய கார குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கிறேங்க. கடாயை வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இந்த காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்து பண்ணுங்கள், இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறமா இதுக்கு வந்து தாளிப்பு பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. வெந்தயம் வந்து நம்ம குழம்புல அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா கசப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும், கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை பொறிஞ்சு நல்லா மணம் வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நம்ம எந்த காய்கறியும் சேர்க்க போகிறது இல்லை, சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நான் இதில் 50 சின்ன வெங்காயம் வந்து உரித்து சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து பொறிஞ்சு மணம் வந்ததுக்கப்புறமா ஒரு 10-15 பூண்டு பல் வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் முழுசாக தான் பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள் வந்து அதிகமாக சேர்க்கும் போது குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதை வதக்கி கொடுங்க. 3 நிமிஷம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் அரைச்ச தக்காளி விழுது வந்து நம்ம சேர்க்கணும். இன்றைக்கி நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளியை வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கி விடுங்க. இதில் இருந்து எண்ணெயெலாம் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கிறீங்க. இது வதங்கிறதுக்கு 1-5 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், எண்ணெயெலாம் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை 1 தடவை நல்லா வந்து கலந்துருங்க. நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம புளி கரைசல் வந்து சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1 சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து எடுத்து தண்ணியில் வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளித்தண்ணியை வந்து நான் உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துருங்க. இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் மிக்சி ஜார் அலசிட்டு 1 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி 15 நிமிஷத்துக்கு வந்து இதை வேக வைக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெலாம் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட 1 பீஸ் வந்து வெள்ளைக்கட்டி வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி மண்டை வெள்ளம் சேர்த்துருக்கேன், அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கிறலாம். வெள்ளம் வந்து நல்லா கரையணும், அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 1-2 நிமிஷத்துக்கு குழம்பு அப்படியே இருக்கட்டும். குழம்புல வந்து வெள்ளம் சேர்த்து பண்ணும்போது அந்த காரத்தன்மையும் புளிப்புத்தன்மையும் நல்லா வந்து ஈக்குவல் பண்ண தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கிறேங்க. இந்த சின்ன வெங்காய காரக்குழம்பை நீங்கள் வந்து வெள்ளை சாதத்து கூட சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்பளம் பொரியல் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இது 1 பக்காவான சைடிஷாக இருக்கும். நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.